எல்லோருக்கும் வணக்கம். கார்த்திக் வந்து சம்சுதின் ஹீரா அவருடைய மௌனத்தின் சாட்சியினுடைய நாவலுடைய வாசிப்பை ஒட்டி அது சார்ந்து ஒரு ஆவணப்படத்தை எடுத்து நமக்கெல்லாம் கொடுத்திருப்பதற்காக தோழர் கார்த்திக் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பும் பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உண்மையிலே வந்து ஒரு இந்த நாவல் வந்த பிறகு அதை ஒட்டி ஏராளமான விமர்சனங்கள் மதிப்புரைகள் வந்தவுடன் அதை தொகுத்து வந்து ஈபா சிந்தன் வந்து ஒரு புத்தகமாக கொண்டு வந்திருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாவலுடைய தாக்கங்கள், அது நாவல் உருவான விதம், அதையெல்லாம் தொகுத்து ஒரு ஆவணம் படமாக உருவாக்குன்ற ஒரு சுய ஆர்வத்தோடு அவருக்கே வந்து வந்த உந்துதல் அடிப்படையில் தான் வந்து ஃபெரோஸ் பாபு தொடர்பு கொண்டு அதை ஒட்டி இதை வந்து ஆவணப்படமாக உருவாக்கியிருக்கின்றார். இந்த ஆவணப்படத்தினுடைய உருவாக்கம், அந்த மேக்கிங், இதை பற்றிலாம் வந்து பல பேர் பேசலாம். இதில் கூட இந்த புத்தகம் குறித்து சம்சுநீரா அவர்கள் பேசும்பொழுது ஜெயமோகன் அவர்கள் இந்த நாவல் குறித்து எப்படி வந்து ஒரு அவர் எப்படி வந்து இதை வந்து இது இலக்கியம் இல்லை என சொன்னதை வந்து சுட்டிக்காட்டி அவர் இலக்கியம் இல்லைன்னு சொன்னது தான் இந்த இலக்கியம் என்பதற்கு சாட்சின்னு சொல்லிட்டு ஹீரா சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி அறிவிலித்தனமாக அல்லது வந்து என்னென்னா ஒரு எதிர்ப்பு உணர்வின் அடிப்படையில் பேசக்கூடிய நபர்கள்லாம் பலது பேசலாம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாவல் அல்லது இந்த ஆவணப்படம்னா பொதுவாக ஒரு வழக்கில் வந்து எஃப்ஐஆர் காப்பி ரொம்ப முக்கியமானது. எஃப்ஐஆர் காப்பி தான் அடுத்தடுத்து கேஸ் நிற்கிறதுக்கு யாருக்கு எந்த இது வேணுமோ எஃப்ஐஆர் காப்பி தான் பேஸ். ஸோ எஃப்ஐஆர் காப்பி வந்து ஒழுங்காக இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நம்ம போயிட்டு தலையிட்டு அந்த வழக்கை மேற்கொள்ள முடியும். அப்போ அந்த எஃப்ஐஆர் காப்பி மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இந்த நிகழ்வு ஒரு விஷயத்தை குறித்து சரியான முதல் தகவல் அறிக்கை வந்து பதிவு செய்யப்பட்டதுனால் அது சார்ந்து வந்து அந்த வழக்கை வந்து கொண்டு செல்வதற்கு சரியாக இருக்கும். மௌனத்தின் சாட்சியங்கள் நாவல்னா இந்த சார்ந்து வந்த ஒரு மிக முக்கியமான நாவல். கிட்டத்தட்ட வந்து அதற்கு அவர் உழைச்சிருக்கார் தெரியும் சம்சுநீரா. ஆனால் இதை படிக்க இந்த ஆவணப்படத்தை பார்த்தபோது தான் மௌனத்தின் சாட்சியங்கள் என்ற நாவல் உருவாவதற்கு பின்னாடி இருந்தவருடைய உழைப்பு, அதற்காக ஒரு படைப்பாளியாக சம்சுநீரா என்ற ஒரு நபர் எடுத்துக்கொண்ட கடினமான உழைப்பை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட அந்த ஆவணப்படத்தில் ஒருவர் சொல்லுவார், அருந்ததி இயக்கத்தினுடைய அந்த குடியிருப்பில் இருந்து குடியிருப்பு பேசியிருப்பார், நான் என்னை வந்து பார்க்கும்போது ஒரு 500 பக்கம் வந்து எழுதி முடிச்சிட்டார் நாவலில். ஹீரா வந்து நான் 500 பக்கம் எழுதி முடிச்சுட்டு வந்து பேசுகிறாரு. பார்க்கும்போது நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன், சொன்ன உடனே என்ன வந்து ஹீரா என்ன முடிவு வர்றாருனா, இல்லை நான் இதுவரைக்கும் நான் எந்த மாதிரி சிந்தனை உருவாக்கியிருக்கணும் அந்த சிந்தனை தவறான சிந்தனை அல்லது போதுமான அளவுக்கு பிரச்சனையுடைய உண்மையை அதில் வீரியத்தை அணுகவில்லை என்ற முடிவுக்கு வந்து 500 பக்கம் அடித்து எழுதினதை திருவி விட்டுட்டு மீண்டும் ஆய்வு பணிக்கு போகிறாரு. ஆய்வு செய்து அதற்கப்புறம் வந்து அந்த படைப்பை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியை வந்து ஹீரா எடுத்திருப்பதை அவர் சுட்டிக்காண்டிருக்கிறார். உண்மையிலே சம்சுதின் ஹீரா போன்ற ஒரு தோழர் வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு படைப்பு வந்து இங்கே நிற்குதுன்னா அவருடைய அந்த கடின உழைப்பு என்பதை நாம் இந்த ஆவணப்படத்தை வந்து ஒரு வாசிக்கும் போது வந்து அதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஃபெரோஸ் தோழர் வந்து என்னென்னா பேசினார், இந்த மௌனத்தின் சாட்சியங்கள் என்பது இப்படி ஒரு ஆவணப்படுத்தப்படுவதற்கு இலக்கியமாக இலக்கிய பிரதியாக கிடைப்பதற்கு அவரோட ரோல் வந்து இவ்வளோ முக்கியமாக இருந்து பார்க்க வேண்டியிருக்கு. சரி, நமக்கு வந்து என்னென்னா ஒரு சில தனி மனிதர்களுடைய ஒரு சில முன்னெடுப்புகள் தான் வரலாற்றையே வந்து உருவாக்குறது. அந்த தனி நபர்கள் வந்து ரோல் வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது. ஏதாவது ஒரு புள்ளியில் அந்த நபர் கொடுக்கக்கூடிய உத்வேகம், அவர் கொடுக்கக்கூடிய வழிகாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா வேற இடத்துக்கு கொண்டு போகுது. ஃபிரோஸ் பாபு வந்து இந்த நாவல் உருவாவதற்காக அவர் பின்னாடி இருந்து ஹீராவோட கரம் கோர்த்து வந்து செய்த பணிகள் வந்து என்னன்னா பெரும் போற்றுதலுக்குரிய பணி. அது வந்து காலம் முழுக்க அது என்னன்னா நான் வந்து ஃபிரோஸ் பாபு தோழருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது. எல்லா இடத்துலையும் இது மாதிரி ஒரு நபர் ஒரு தோழர் இருப்பாங்க. யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு நபருக்கு வந்து அப்படி தட்டி விட்டு தூக்குற இடம் ஒன்று இருக்கும், அல்லது ஒரு இலக்க காண்பிக்க ஒரு இடமா இருக்கும். அது வந்து ஃபெரோஸ் தோழர் இருந்திருப்பதை வந்து இந்த ஆவணப்படத்தின் மூலியமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று ஒரு இலக்கியம் வந்து உருவாவது வந்து என்னென்னா அந்த நாவலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆத்தன்டிகேஷன், அதற்கான வந்து தரவுகள் அந்த ஆவணப்படத்திலே ஹீரா சொல்லியிருப்பார். இப்போது அந்த நம்ம ரிலீஸ் பண்ணல காமிச்சதை காம்பர் ஃபைல் எடுத்து காமிச்சிருப்பார். நாவல் எழுதுவதற்கு முன்பாக அதற்கான ஆதாரங்களை நான் எப்படி திரட்டினேன், அதுதான் வந்து அடிப்படையாக இருந்தது. இந்த நாவல் முழுக்க எல்லாமே விவரங்கள் தொகுப்பு தான், விவரங்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த விவரங்களை ஒரு கலைஞன் வந்து படைப்பா மாத்திரத்தில் தான் சம்சுதின் ஹீரா வெற்றி பெற்றிருக்கிறார். எல்லார்ட்டையும் விவரம் இருந்தலாம்,
இப்போ இந்த ஆவணப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா மோகன் பேசியிருப்பார் வழக்கறிஞர், அவர் பேசுகிறது தான் கண்டென்ட். அந்த கண்டென்ட்னா அந்த நாவலோடைய உள்ளடக்கம், வழக்கு ஈபிக்கோ அதெல்லாம் செக்ஷன்லாம் போட்டு பேசுவார், இது மேட்ரு. ஆனால் அது எப்படி ஃபிக்ஷனாக மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய படைப்பாளமே தான் அதை வந்து இலக்கியமாக மாற்றிருப்ப என்பது வந்து நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நாவலுடைய ஒட்டி இந்த ஆவணப்படங்களில் பலர் வந்து பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு தலித் குடியிருப்பு அருந்ததிர மக்கள் வந்து என்னென்னா நம்முடைய இயல்பாகவே என்னென்னா இன்றைக்கு வந்து இது அந்த காலகட்டத்தில் வந்து என்ன பேசப்பட்டதுன்னா இவங்க தான் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, இவர்கள் தான் வந்து இஸ்லாமியர் தாக்குவதற்கு வந்து வலதுசாரிகள் பயன்படுத்தும். அப்போ அதில் வந்து தோழர் ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு முக்கியமான இடத்த சொல்கிறாரு, அருந்திர குடியிருப்புக்குள்ளே ஒரு இஸ்லாமியர் குடியிருப்பு இருக்கிறது, மசூதி அந்த ஒட்டி ஒரு குடியிருப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய குடியிருப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிற குடியிருப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த ரெண்டு இடமும் என்னன்னா யாருக்குமே ஒரு பாதிப்பு ஏற்படலை. அருந்ததிர் குடியிருப்புக்குள் இருந்த இஸ்லாமிய குடியிருப்புகளுக்கு ஒருத்தருக்கும் ஒரு சேதாரம் நடக்கலை, மொத்தமே இவங்க பண்ணு பார்க்குறாங்க. இங்கே இஸ்லாமியர் குடியிருப்பு இருக்கக்கூடிய அந்த கோட்டைமேடுக்குள்ளே இருந்த கிறிஸ்துவர்களுக்கும் இந்துக்களுக்கும் பாதுகாப்புனா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொடுத்துருக்காங்க. இதை சொல்லிட்டு சொல்லுவார், மக்கள் வந்து கலவரக்காரர்கள் அல்ல, மக்கள் வந்து வன்முறையாளர்கள் அல்ல, மக்கள் வந்து மதவெறியோடு செயல்படலை என்பதற்கு முக்கியமான சாட்சி. இது வந்து இந்த ஆவணப்படத்தில் கார்த்திக் கொண்டு வரணும் நமக்கு தெரிஞ்சே இருக்காது. இதுதான் சொல்கிறான் கார்த்திக், நம்ம பாராட்ட வேண்டிய இடம் இருக்குது. இன்றைக்கி வந்து இதில் டெக்னிக்கலாக எந்த மாதிரி லைட் வைக்கணும், எந்த மாதிரி சவுண்ட் வைக்கணும், இது வைக்கணும்னா பேசுனா அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. வந்தால் சந்தோஷம், வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எஃப்ஐஆர் காப்பி எப்படி இருந்தல, அதோடைய முக்கியத்துவம் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து அந்த இடத்துல வந்து எப்படி வந்து மக்கள் இருக்காங்க. அப்போ மக்கள் எப்படி இருக்காங்கன்னா எப்படி வந்து இந்த கலவரத்துக்கான இந்த இப்படிப்பட்ட ஒரு வன்முறையும் உயிர் சேதமும் உயிர் பலியும் இன்றைக்கு வரைக்கும் சிறைக்கூடத்தில் வந்து நான் வந்து சொல்லுனா துயரத்தோடு அப்பாவி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உருவானதுக்கான பின்னணி என்ன, அது காரணம் என்ன என்பதை நாம் வந்து தெரிந்து கொள்வதற்கு இந்த ஆவணப்படம் வந்து ஒரு ரொம்ப மிக மிக உதவியாக இருக்குது. இது இந்த இது முழுக்க நாவலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97 ஒரு 80களிலேருந்து 97 கிட்டத்தட்ட ஒரு 95-97 கலவரம் ஒரு சில முன்னாடி பின்னாடி ஏற வந்தாலும் 80கள் 85 ஹீரா கடைசியாக முடிச்சிருப்பார். 85-97 இந்த நாவல் களம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்து நம்ம 2023 இருக்கோம். அப்போது 2023 இருக்கும்போது என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா அதில் இந்த இதை சொல்லுவார் நம்ம பாப்பா மோகன், இதில் பேசுகிறவங்க எல்லாருடைய பேச்சு வந்து நம்மனா ரொம்ப நிதானமாக உன்னிப்பாக கவனிச்சுன்னா இன்றைக்கு நாம் எப்படி செயலாற்ற வேணும் இல்லை இன்றைய சூழல் எப்படி புரிந்து கொள்ளணும்னு பார்க்குது. ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு எங்கே காரணம் இல்லை எங்கே ஒரு புள்ளி வருதுன்னா ஒரு போலீஸ்காரர் அந்த வந்துடக்கூடிய வாகனங்கள் எல்லாம் போகக்கூடிய வாகனங்கள் எல்லாம் எல்லோரும் போகக்கூடிய வாகனங்களை செக் பண்ணி விட்டுறவர் இஸ்லாமிய பெயருடையது இருப்பதுனால திருப்பில் ஒரு புள்ளிய கூட மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்ற அளவுக்கு ஏன் ஹைகோர்ட் தீர்ப்பு அமைஞ்சது, அதுல இந்த பாப்பா மோகன் உள்ளிட்ட வழக்கறிஞருடைய பணி எப்படி இருந்தது, ஒரு அட்வொகேட் எப்படி இருக்கணும், ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு லாயர் என்பவர் பணத்துக்காக இல்லாமல் சமூகத்தில் இருக்கணும்னா எப்படி தரவுகளை வந்து பொலிட்டிக்கல் நீ அப்பொலிட்டிக்கலாக இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு வழக்கறிஞர் வந்து நீ எந்த பக்கம் நின்று பேசுகிறாய், சமூகத்தை பற்றி புரிதல் இல்லாத வழக்கறிஞர் நமக்கு ஒன்றும் யூஸ்லெஸ் ஆகலாம். ஆனால் சமூகத்தை பற்றி புரிதல் எதிராலே எந்த இப்போ புள்ளிலிருந்து நெருக்குனாங்க அந்த இடத்த வந்து பாப்பா மோகன் வந்து இந்த ஆவணப்படத்தில் பேசியிருப்பார். அதுதான் உயர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு தீர்ப்பு வாங்குவது காரணமாக இருந்தது. அப்போ அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஒரு போலீஸ்காரன் அவன் வந்து பார்த்தினா சங்கியாக இருந்தனால் அவன் வந்து இந்த வலதுசாரி கருத்தியலுக்கு ஆட்பட்டதுனால் அது எவ்வளோ பெரிய கலவரத்துக்கு உருவாகிறது, எவ்வளோ பெரிய உயிர் சேதத்துக்கு உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நவந்து போகிறார். நண்பர்களே, இன்னும் யோசிச்சு பாருங்கள், அன்றைக்கு அந்த ஒரு பிரச்சனைனா காவல்துறையும் காவல்துறை குடும்பமும் இந்துத்துவ சக்தியும் ஆயுதம் ஏந்தி தாக்கியிருக்கிறார்கள், குடியிருப்புகள் சென்று தாக்கியிருக்கிறார்கள், கையில் ஆம் எடுத்துகிட்டு போய் அடிக்கணும். இப்போ நம்ம மணிப்பூரை சொல்கிறோம், கிட்டத்தட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து துப்பாக்கி குண்டுகள் கொடுக்கப்பட்டு அதே சொல்கிறாங்க. மணிப்பூர் நடந்தது கோயம்புத்தூர் நடந்து விட்டது. இன்றைக்கி நம்ம மணிப்பூர் பற்றி பேசுகிறோம், அது வந்து என்னென்னா முன்னாடியே வந்து என்னென்னா கோயம்புத்தூரில் வேறு ஒரு வகையில் நடந்துருக்கின்றது.
அந்த நடந்ததற்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி மனநிலை உருவாகிருக்குது, அதற்கான சமூக காரணம் என்ன, பொருளாதார காரணங்கள் என்ன, இப்படியான ஒரு கலவரத்தை நோக்கி செல்லுவதற்கான புள்ளி எங்கேயோ உருவானது என்பதை நாம் ரொம்ப 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 தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. ஏதோ அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இல்லை, அது நாளைக்கு ஒரு எலெக்ஷன் வரா வராமல் போகும் அது எப்படி இல்லை, ஆனால் இந்த சமூகம் வந்து எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது, அது எப்படி நோக்கி போகணும்னு தெரிந்து கொள்வதற்கு இந்த இடங்கள் நம்ம வந்து அவசியமாக இருக்கின்றது. அப்போ ஒத்துமட்டு போலீஸ் குடும்பங்கள், குடும்ப போலீஸ், அப்புறம் வந்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய அவர் சொல்கிற அர்ஜுன் சம்பத்னே பேர் சொல்லுவார், அவர் உட்பட தலைமை தாங்கி இங்கே போயிட்டு நான் கலவரத்தை எப்படி உருவாகிருப்பாங்க, கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு கொலகார கூட்டம் மாதிரி இருந்து ஒரு சக மனிதர் வெட்டி சாகடிக்கூடிய வேலையை வந்தோன்னா கோயம்புத்தூர் நடந்திருக்கு. அதற்கான சமூக பொருளாதார பண்பாட்டு காரணங்களை நாவல் பேசுது. அந்த அதோடைய தரவுகள் எந்த அடிப்படையில் இருந்துன்றதை இந்த ஆவணப்படம் பேசுது. அப்போ நமக்கு இது என்ன சொல்லுது பாருனா, சமூகம் ஏன் வந்து வகுப்பு மதம் மயமாகுது, ஒரு நபர் நான் வேலை செய்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன், இல்லை நான் ஒரு சாமியை கும்பிட்றேன் இன்னொருத்தர் அவங்க சாமியை கும்பிட்றாங்க, ஏதோ ஒரு கடவுளை வழிபடுறாங்க, அது அவங்கவுங்களோட இதுவாக இருந்தது. ஏன் இப்படிப்பட்ட நான் இந்த மதத்தில் இருக்கிறேன், எனவே இந்த மதத்தை சார்ந்தவன் எனக்கு எதிரி, அவனை அழித்தொழிக்க வேண்டும் என்ற உணர்வு எப்படி ஊட்டப்படுகிறது, இந்த நஞ்சு ஊட்டப்படக்கூடியதுக்கான பல்வேறு காரணங்களை புரிந்து கொண்டு அந்த நஞ்சை நீக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் நம்ம வந்து சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை நீக்குவதற்கு என்ன தான் இந்த விஷயங்கள் நாம் தெரிஞ்சது. இல்லை வந்து ஈப்பா சிந்தன் பேசியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடத்த வந்து சிந்தன் வந்து பேசியிருக்காப்புல, ஒரு ஒரு இளம் தோழன் வந்து நான் எவ்வளோ வந்து இந்த விஷயங்களுடைய ஒரு அடர்த்தியான பேச்சு வந்து சிந்தனுடைய பேச்சு நான் நினைக்கிறேன். அந்த மற்றவங்க நான் பேசணும் வந்து அதுக்கு இது பண்ணல, ஏன்னா அவருடைய ஒரு இடத்த வந்து பேசுகிறாரு. என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உலகத்தில் இரண்டாம் உலக போர் அந்த ஐரோப்பாவிலிருந்து ஐரோப்பா நிலப்பரப்பிலிருந்து அங்கே வந்து எப்படி ஃபாசிசம் வந்தது, அதை எப்படி எதிர்கொண்டார்கள் மக்கள், இங்கே வந்து எப்படி இருக்கின்றத வந்து அந்த உலக அரசியலோடு என்னன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலை பற்றி பேசிகிட்டு இருப்பார் அவர். அந்த நீங்கள் வந்து ஒரு முன்னாடி காமிச்சுட்டு ஒரு இடத்துல பேசிகிட்டு இருப்பார், நம்ம தான் அடுத்து கவுன்சில் எலெக்ஷனுக்கு என்ன வேலைன்னு பார்ப்போம், அவன் அதை பற்றிலாம் பார்க்க மாட்டான்னாரு. நீங்கள் தேர்தலில் அவங்களுடைய வாக்குறுதிகள் எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள். இப்போ நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலில் தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய பிரதேசத்தில் அமித்ஷா தேர்தல் வாக்குறுதி சொன்னால், தேர்தல் நாங்கள் வெற்றி பெற்றால் உங்களுக்கு இலவசமாக எங்கே கூட்டும் போவோம், அயோத்திக்கு ராமர் கோயில் கூட்டும் போவோம் சொல்கிறாங்க. நான் ஜெயிச்சா உங்களுக்கு கல்வி கொடுப்பேன், சுகாதார வசதி கொடுப்பேன், அல்லது வந்துன்னா வேலைவாய்ப்பு கொடுப்பேன், அந்த இல்லை விவசாயிகளுக்கான விவசாயிகளுடைய இடுபொருளுக்கான நான் வந்து உரிய பணம் கிடைப்பதை வழி செய்வேன் என்பது தேர்தல் வாக்குறுதி அல்ல. தேர்தல் வாக்குறுதி என்னன்னா ஒரு உள்துறை அமைச்சர் கொடுக்குறார், நீ மத்திய பிரதேசத்தில் ஜெயிச்சால் உனக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலுக்கு இலவசமாக கூட்டம் வரன்றதான் அங்கே ஒரு பேச்சு. இந்த அரசியல் தான் இதுதான் இதுதான் வந்து அவங்க பேசக்கூடிய ஒரு இடம். அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கூடிய பிரச்சனைகளை பேசாம வேற இடத்திலிருந்து விவாதத்தை நடத்துவது தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட மதவாத அமைப்புகளுடைய அடிப்படை வேலையாக நூற்றாண்டு காலமாக இங்கே இருந்திருக்கு பார்க்க முடியும். அப்போ இதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்சுதின் ஈராவுடைய நாவலுடைய முக்கிய அம்சம் என்னன்னா, அது வந்து ஓகே ஒரு சமகாலத்தில் நடந்த ஒரு வன்முறை, மதத்தின் அடிப்படையில் ஒரு நடைபெற்ற கலவரம், அதை பதிவு செய்தது மட்டுமல்ல இந்த சமூகம் இன்னும் இது போன்று நடக்காமல் இருப்பதற்காக எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான புள்ளிகளை நமக்கு சுட்டி காட்டுவதில் அந்த நாவல் வந்து வெற்றி பெற்றிருக்கு. அதோட தொடர்ச்சி தான் இந்த ஆவணம் படமும் பேசுது. இப்போ நீங்கள் பாருங்கள், மத்திய பிரதேசத்தில் நடந்த எலெக்ஷன்லேயே காங்கிரஸ் கட்சி தோத்துருக்கு. ஜெயிக்க வேண்டிய ஒரு காங்கிரஸ் கட்சி தோத்ததுக்கான அடிப்படை காரணம் என்ன, அவன் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் நினைக்கிறேன்னா, நீ அவன் வந்து ஹார்ட்கோர் இந்துத்துவா இருந்தா நான் சாஃப்ட் இந்துத்துவாக இருக்கேன்னா, ஹார்ட்கோருக்கு வந்து சாஃப்ட் மாற்று கிடையாது. துப்பாக்கியில் சுட்டாலும் சாவான், கத்தியால் குத்தினாலும் சாவான். நீ துப்பாக்கியில் சுட்டு சாவடிக்க போறியா, கத்தியால் குத்தி சாவப்படுகிறல, அதுக்கு மாற்று என்ன என்பது தான் இன்னைக்கு மிக முக்கியமான விஷயங்கள். அந்த இடம் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து நம்ம நினைக்கிறோன்னா ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அரசியல் இருக்கிறது, எனவே இங்கே பிஜேபி எதிர்ப்பு வராது என்பதை நாம் கருதுகிறோம். அரசியல் தளத்தில் நாமெல்லாம் பணியாற்றும், அது ஒரு உண்மையாக ஒரு பகுதி உண்மை, ஆனால் அதுவே முழுமையான உண்மை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, கருதக்கூடாது என்பது தான் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடமா இருக்குது. நீங்கள் வந்து இப்போ 97 இந்த பிரச்சனை முடியுதுன்னா 2023 வந்திருக்கோம். அதில் குளத்தூர் மணி தோழர் இடத்துல குளத்தூர் மணி தோழர் தான் பேசுகிறேன் நினைக்கிறேன், ஒரு இஸ்லாமியர் தோழருடைய பேரை சொல்லி இவர் வந்து திமுக பேச்சாளர் என்று அடையாளப்படுத்தப்பட்டவரை இஸ்லாமிய பேச்சாளர் என்று பேசினார்கள் சொன்னார். இப்போ நீங்க இதே வார்த்தை திமுக மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா கட்சிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தோழர் சிறப்பாக பேசினார், அவர் இஸ்லாமிய தோழருங்க, இவர் இந்த தோழருங்கன்னு சொல்லிட்டு இப்படி பேசக்கூடிய ஒரு இடம் வந்துச்சு பார்த்தீங்க. இதுதான் ஃபெயிலியர், இந்த இடம் தான் நம்ம வந்து இது வந்து ஏதோ ஒரு 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 மனநிலையிலேருந்து பேச வேண்டியது. இதுதான் சிக்கலுடைய மிக முக்கியமான புள்ளி.
ஒரு சுதந்திர போராட்ட காலத்தில் வரலாற்றை சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்து இஸ்லாமியர் ஒற்றுமை அப்படின்னு பேசணும் பேசினாங்க இல்லையா, அந்த பேசுகிற இடமே நான் ஒற்றுமை இல்லை என்பதுக்காக தான் ஒற்றுமைன்னு பேச வேண்டியதாச்சு. நீங்கள் 1919 இந்து இஸ்லாமியர் ஒற்றுமை காந்திஜி கடை தூக்கி பிடித்தார், காங்கிரஸ் தூக்கி பிடித்தும் பேசினாலே அங்கே இல்லைன்றதுனால தானே இருக்குன்னு ஒன்று வருது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தீகா தோழர், திமுக தோழர், கம்யூனிஸ்ட் தோழர் என்பது பேசுகிற அடையாளங்களை தாண்டி இவர் இஸ்லாமிய தோழர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறுபடுத்தி மத அடையாளத்தோடு ஒரு புள்ளி பேசுவது என்பதுதான் இன்றைக்கு கடந்த 25-30 ஆண்டுகளில் இங்கே வந்திருக்கக்கூடிய விஷம் தோய்ந்த சிந்தனைக்கு வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இது இவங்க பர்ஃபெக்டா அவங்க பர்ஃபெக்டா என்பதல்ல விஷயங்கள், இதை ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து ஒருங்கிணைந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு. குறிப்பாக இந்தியாவில் மதச்சார்பின்மை என்றால் என்னன்னா, நம்முடைய பேச்சு வழக்கில் எப்படின்னா இந்து இஸ்லாமிய கிறிஸ்துவர் எல்லாருடைய மத நல்லிணக்கமா இருக்கிறது தான் மதச்சார்பின்மை என்று பேசப்படுது. அது அல்ல மதச்சார்பின்மையுடைய அடையாளம். மதச்சார்பின்மை என்பதுன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே புள்ளியார் படமும் இருக்கக்கூடாது, இயேசு படமும் இருக்கக்கூடாது, எந்த மத அடையாளங்களும் இல்லாமல் இருக்கணும் போலீஸ் ஸ்டேஷன். அரசு நிறுவனங்கள், அரசு அமைப்பு என்பது எந்த மதம் சார்ந்த மதத்தினுடைய ஐடென்டிஃபை இல்லாமல் இருக்கிறது தான் செக்குலர், அதான் மதச்சார்பின்மை. ஆனால் அந்த இடமே இங்கே வந்து என்னென்னா, மத நல்லிணக்கம் என்று ஒரு உரையாடல் இங்கே வந்து டெவலப் ஆகிருக்கிறதுல என்னென்னா, இது தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு இடம் வந்து நகர்ந்து வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாம் என்னென்னா, இவங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்குது இந்த இடத்த பேசுகிறவங்களுக்கு என்னென்னா, மதம் சார்ந்து மக்களை எதிர்நிலையில் நிறுத்துறவர்களுக்கு இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எளிதான ஒரு செயலாக மாறுது. அப்போது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், எந்த தளத்திலிருந்து இயங்க வேண்டும் என நம்ம வந்து போகிறதுக்கு இந்த ஒட்டுமொத்தமான இந்த நாவல் வாசிப்பும், இந்த ஆவணப்படத்தில் பல்வேறு ஆளுமை பேசியிருப்பதும் தொகுத்து நம்ம ஒரு உரையாடலே வந்து நம்ம வந்து முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி யோசிக்கும் போது எனக்கு தோணுச்சு, என்னடா இது ஒண்ணுமே இல்லையா, எந்த நம்பிக்கையும் அற்று போய்விட்டது அந்த சமூகம். அப்ப என்னதான் நம்ம வந்து எங்க இருந்து தான் பாக்குறதுன்றது நம்ம வந்து யோசிச்சோம். நான் இங்க வந்து போது எட்வர்ட் சையத்தோட ஒரு புக்கு வச்சிருந்தாங்க முன்னாடி, அந்த புக்கை வந்து திருப்பி பார்த்தோம், அந்த பாலஸ்தீனம் தலைப்பு புக்கு. அந்த புக்கில் வந்து முதல் அத்தியாயத்தோட தலைப்பு இப்படி போட்டிருக்குது, சாத்தியங்களுடன் விரிந்தே கிடக்கும் தொடுவான எல்லைக்கோடு. நீங்கள் வந்து சாத்தியங்கள் இருக்குது, சாத்தியங்களோடு சாத்தியமற்ற ஒரு சூழ்நிலை, சாத்தியங்கள் இருக்குது, ஆனால் சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவதுதான் பாலிடிக்ஸ்னுவாங்க. அதான் அரசியலினுடைய அடிப்படைனா, சாத்தியமற்றதை சாத்தியமாக்கணும், அதான் வந்து ஒரு அரசியலுடைய அடிப்படையாக இருக்கும். அப்போ இங்கே வந்து என்னன்னா, எப்படி பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம பீட்டர் தோழர் இங்கே கூட வந்திருந்தா நினைக்கிறேன், இந்த நாவல் படித்து முடித்தவுடன் தோழருக்கு எப்படி வந்து நாவல் வாசிப்பு, நான் வந்து அந்த அப்பாவிஸ் இஸ்லாமிய சிறைக்கைதிலை மீட்பதற்கான ஒரு இயக்கத்தை உருவாக்கி ஒரு அமைப்பு உருவாக்கின்ற புள்ளியை அவர் பேசுறார். ஒரு நாவல் இதை விட வேற என்ன செய்ய முடியும்? ஒரு நபர் என்ன, ஒரு அம்மா போன் பண்ணி ஹீரா கிட்ட அழுகுறாங்க, அவங்களுக்கு வந்து அழுவதற்கான ஒரு காது கேட்க தேவைப்படுது, அவங்க எல்லார்கிட்ட அழ விரும்பல. அந்த தாய் யாருக்கிட்ட, அவங்க கிட்ட கண்ணீர் இருக்கிறது, ஆனால் அந்த கண்ணீரை யாருக்கிட்ட சிந்த வேண்டும் என்று, நான் அழுதுனா எல்லாருக்கிட்ட அழுதுறேன், நான் போயிட்டு நான் எங்க அழுகணும்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம எல்லாரும் பார்த்து அழுதுருவோமா, அழுவதற்கும் ஒரு முகம் தேவை. அந்த முகமாக ஹீரா இருந்திருக்கிறார். ஒரு தாயினுடைய கண்ணீர் சாதாரண விஷயம் கிடையாது. இவர் சொல்றாரு, அம்மா அழுதாங்க, கேட்டுட்டு வச்சுட்டாங்க, அவர் தான் ஒரு கண்ணீர் சிந்துவதற்கு. இவர் பெற சொன்னது போல அந்த நாவல் வாசித்த உடனே அடுத்த நிலைக்கு, இங்கிருந்து வேற ஒரு நிலைக்கு பரிணமித்த நபர்களும் இருக்கிறார். அப்போ இப்படிலாம் இருக்குதுன்னா, நம்ம கிட்ட வந்துடனா இந்த இன்றைக்கு சமூகத்தில் மதத்தின் அடிப்படையில் எதிரியை கட்டமைத்து இயங்கக்கூடிய சக்திகளை நீர்த்து போக வைக்கிறதுக்கு, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக நீர்த்து போக வைப்பதற்கான பல்வேறு சாத்தியமான அம்சங்கள் நம்மிடம் இருக்கின்றன என்பதை நாவலும் சொல்கிறது, ஆவணம் படமும் சொல்கிறது. அதான் இந்த ஆவண படத்தினுடைய சிறப்பாக நான் பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை, எல்லாம் வந்துட்டான், சங்கி வந்துட்டான், எங்கே பார்த்தாலும் அங்கே வந்துட்டான், இங்கே வந்துட்டான், இங்கே வந்துட்டான், இப்படியே சொல்லி புலம்புறத்தோ இல்லை வந்து அதை வந்து மட்டுமே பேசி கொண்டு போது மட்டுமல்ல, அதை எதிர்கொள்வதற்கான எல்லா தளங்களையும் எதிர்கொள்வதற்கான எல்லா விதமான சாத்தியங்களும் நம் சமூகத்தில் இருக்கின்றது. அதை தான் நாம் வந்து எப்படி செய்ய போகிற போகிறன்றதை பார்க்க, நான் ஒரு ஃபுல்லும் வாசித்து அப்படியே நான் யோசிச்சிட்டே இருந்தேன், நான் பார்த்துட்டேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த வலதுசாரி சக்திகளை எதிர்கொள்வது இல்லை வந்து மதத்தின் அடிப்படையில் ஒரு எதிர்கருத்தாடல் முன்வைத்து அரசியல் செய்கிறாங்க. இப்போ பாருங்கள், வந்து இந்த அந்த கலவரம் முடிஞ்சப்புறம் தான் ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறார் கோயம்புத்தூரில். நீங்கள் வலதுசாரிகளுடைய அடிப்படை என்ன, மதவீர்கள் அடிப்படை என்னென்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு சண்டை வரும். ஃபஸ்ட்டு எப்படி வரும், குப்பை கொடுற சண்டை வந்துச்சிங்களேன், வாய் தகராறு வரும், அப்புறம் ஒரு அடி சின்ன கொஞ்சம் பிரச்சனை வரும், ரொம்ப பிரச்சனை, கடைசி தான் அடிதடிக்க சண்டையை எடுத்தோன்னே அடிதடிக்கு போகவே மாட்டோம். ஆனால் வலதுசாரிகள் வகுப்பாளர்கள் முதல் இது என்னென்னா, முதல் கலவரம் தான் அவனுக்கு புள்ளி.
கலவரம் பண்ணிட்டா மீதி எல்லாம் அதுவே நடந்துடும். நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் முதல் கலவரத்தை உருவாக்குவார்கள். கலவரத்தை உருவாக்கி விட்டு அவனுடைய முதல் ஆன்ற அரசியல் எழுத்து எழுதுறானே நம்ம வந்தால் முதல் கலவரத்தை உருவாக்கணும். ஒரு ஒன்றாக இருக்க மக்கள் என்னென்னா அவர்கள் எதிரெதிர் நிலையில் என்ற சிந்தனை உருவாக்குவதற்கு கலவரம் அவங்களுக்கு அடிப்படை. அந்த கலவரத்துக்கு அப்புறம் எல்லாம் நடந்துடும். இப்போ நீங்கள் பாருங்கள், கலவரத்துக்கு அப்புறம் இந்த நந்தினின்னு ஒரு பொண்ணு தானே சொன்னார், எனக்கு பேசினாங்க இல்லையா, நந்தினி ஏன் பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த கலவரத்தினுடைய விளைச்சல் வேறு வேறு விதமாக பேசிட்டு போயிட்டுருக்கோம். என்ன பேசுகிறான், ஏன் பேசுகிறான், எதுக்கு பேசுகிறான்னு தெரியாது, அது பாட்டும் ஓடிட்டே இருக்கும். இப்போ அப்படி ஓடிட்டே இருக்கிறதுனால கலவரம் அவங்களுடைய முதல் புள்ளியாக இருக்குது. மற்றபடி சாதாரண மக்களுக்கு ஒரு அடிதடி சண்டை என்னென்னா எதுவே முடியல, தகராறு முடிக்க போனால் அப்புறம் அடிதடிக்கே போவோம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நம்ம பிடிக்கிறோம். அப்போ கலவரம் ஒரு இடத்துல நடக்குதுன்னா அந்த நடக்கிறதுக்கான தயாரிப்பு தான் எப்போவுமே கான்சன்ட்ரேஷன் இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய அண்ணாமலை ஐபிஎஸ்லேருந்து அமித்ஷா வரை அவங்களுடைய திட்டத்தை அப்படி தான் சேர்ந்துட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்குன்னா இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நாம் விவாதிக்கிறோம். முதல் ஒன்றுனா நம்ம எல்லோரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் கரங்களை பிடித்துக்கொள்ள வேண்டியது. கரங்களை பிடித்துக்கொள்ளணும். நான் இந்த இயக்கத்தை சார்ந்தவன், நான் தான் 100 சென்டிமீட்டர் ரொம்ப பக்காவாக பண்ணுறேன், அவர் 50 சென்டிமீட்டர் தான் பண்ணுவார். அப்படி ஒருத்தரை ஒருத்தர் மதச்சார்பற்ற சக்திகள் வந்து குறை சொல்லாமல் ஒரு பொது எதிரியை எதிர்கொள்வதற்கான ஒரு இணக்கமான ஒரு உரையாடலை நாம் நடத்த வேண்டியது வந்து என்னென்னா ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்படி நடத்தினா செய்ய முடியுமா? அண்மையில் கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஒரு கலவரத்தை அண்ணாமதியும் மாணவியும் சேர்ந்து உருவாக்க திட்டமிட்டார்கள். ஒரு கோயில் வாசலில் வந்த அந்த கேஸ் சிலிண்டர் வெடிகுண்டு வெடிச்சது. வெடிச்ச உடனே உடனே வந்து பார்த்தீங்கன்னா பந்து கால் கொடுக்குறான், அது கால் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாமே தயாரி பண்ணாங்க. உடனடியாக இது அடர்ந்த அரசியல் கட்சிகளும் தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் மிக வேகமாக திட்டமிட்டு அந்த பிரச்சனை என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை மீண்டும் கோயம்புத்தூருக்கு உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பாஜக முயன்றது. அந்த முயற்சியை தடுத்தது எல்லாரும் சேர்ந்து தடுத்திருக்கிறார்கள். சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப நுட்பமாக பார்க்கலாம். முதலமைச்சருடைய அறிக்கையில் ஆரம்பித்து அரசியல் கட்சிகள் இருந்து பல்வேறு சமூக குழுக்கள் தனி நபர்கள் இவர்கள் எல்லோரும் ஒரே புள்ளியில் பேசினாங்க. இவன் இதான் பண்ணுறான், இதான் பண்ணுறான், இதுக்கு தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கு நெருக்கு நெருக்கினோடனே கடைசியில் அவங்க அறிவித்த பந்தே நடக்க முடியாத அளவுக்கு வந்து போய் நிறுத்தணும். அதுதான் அந்த ஒற்றுமை வந்து என்னன்னா நம்மளால் செய்ய முடியுது. இந்த ஒற்றுமை எல்லா புள்ளிகளும் நம்ம வந்து என்னன்னா இப்போ சமகாலத்தில் நம்ம செய்த அதே விஷயங்களை எல்லா தரது. இன்னொரு ஒரு உரையாடல் என்னென்னா நம் தமிழ் சமூகத்தை நடத்த வேண்டியது என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து ஒரு மதத்தின் அடிப்படையில் எதிர்நிலையை கட்டமைக்கூடியவர்கள்னா பொருளாதார தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் மிக சீர்கேடான ஒரு பொருளாதார கொள்கையை கடைபிடிக்கிறார்கள். இன்றைக்கி பஞ்சமும் பசியும் தலைவிரித்து ஆடுகிறது. விவசாயிகள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இளைஞர்களுக்கு ஒரு சரியான வேலை இல்லை. நான் இப்போ வந்து நேற்று வந்து மணலி போயிட்டு வந்தேன். இந்த கடலில் வந்து இது என்ன எடுக்கிற இடம், நேற்று வந்து கிட்டத்தட்ட நான் போகிறது 10 நாள் கழித்து போகிறாங்க. போய் பார்க்கும்போது என்ன எப்படி எடுக்கிறான்னு தெரியுமா, யார் எடுக்கிறான்னு தெரியுமா, அந்த முகத்தோரத்தில் படகுல போகிறாங்க. படகுல போகிறோம்னா பண்ணால் எண்ணெய் வந்தோம்னா ஒரு பேப்பர் மாதிரி போட்டு ஒட்டி எடுக்கிறாங்க, பிழிஞ்சு எடுக்கிறாங்க. அப்புறம் டப்பாவில் பிடிக்கிறாங்க எண்ணெயை. கடலில் எண்ணெயை வந்து டப்பாவில் மூந்து மூந்து கேனில் ஊற்றுறாங்க. இப்படி ஒவ்வொரு கேன்லேயே ஊற்றி எண்ணெய் எடுக்கிறாங்க. இது எடுத்துகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா கடல் ஓரம் அந்த மண்ணெல்லாம் அப்படியே ஆயில் ஆச்சுல, அதை வந்து அள்ளுறாங்க. ரெண்டு நபர்கள் அந்த வேலையில் ஈடுபடுறாங்க. ஒன்று சிபிசிஎல் கம்பெனியை சார்ந்த ஒப்பந்த பணியாளர்கள், அவங்க யூனிஃபார்ம் போட்டு அந்த மண்ணில் இருக்கிறத அள்ளுறாங்க. கடலுக்குள்ளே அந்த இருந்து பண்ணுறாங்க. ஏன்னா போட்டில் அந்த பகுதியை சார்ந்த மீனவர்கள், மீனவ இளைஞர்கள், அவர்கள் இந்த வேலையை செய்கிறாங்க. இவர்களுக்கு ஒரு போட்டுக்கு 6000 ரூபாய் சம்பளம், அப்படின்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் அந்த போட்டில் இருக்கணும். இவர்களுக்கு ஒப்பந்த பணியாளர்களுக்கான சம்பளம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒட்டுமொத்த இயற்கை சூழலே வந்து கெடுத்திருக்கிறது ஒரு நிறுவனம், ஒரு மத்திய அரசு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு எதிராக எந்த கோபம் வராமல் ஒரு வந்து தயிர் சோ தின்ன மந்த நிலையில் இந்த மாநகரம் இருந்து கொண்டிருக்கு. போய் நிற்கிற ஒப்பந்த தொழிலாளி அவனுக்கு எந்த நோய் வந்தாலும் யார் காப்பாற்றுவா? பர்மனெண்ட் எம்ப்ளாய் நின்று சாவும் நான் சொல்லலை, ஆனாலும் ஒரு ஒப்பந்த பணியாளர் தான் அந்த சிபிசிஎல் ஒப்பந்த பணியாளர் வேலை செய்கிறாள். அங்கே வந்து மீனவர்கள் வேலை செய்கிறாங்க. டப்பாவில் முண்டு ஊற்றிருக்கு. நான் நிற்கிற இடத்துல என்னால் நெஞ்சு எரிச்சல் இருக்கு, தொண்டை கொஞ்ச நேரம் நிற்க முடியல. அப்போ அந்த குடும்பங்கள், அந்த தொழிலாளியோட இளம் தொழிலாளி 40 வயசில் அவன் நுரையீரலில் தான் பிரச்சனை, அதை எவன் காப்பாற்றுவான்? அவன் அந்த உயிர் என்ன அவ்வளோ மலினமான உயிரா, ஒரு ஒப்பந்த தொழிலாளி உயிர். இது காரணம் யார்? சிபிசிஎல் யார்? மத்திய அரசனுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சங்கிறது வருது. அது சார்ந்து என்ன விதமான விவாதம் நடக்குது? சிபிசிஎல் ஏன்டா வந்து கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு விஷயம் வருதா? அது சார்ந்து வந்து என்ன நடக்குதுங்கன்னு பார்த்தீங்கன்னா இதான் நடந்துட்டு. அப்போது இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு
ஒன்றிய இந்த இன்றைய ஆர்எஸ்எஸ் தலைமையில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம்னா பொருளாதார தளத்தில் மிக கொடூரமாக குரூரமாக இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களுடைய சிறுபான்மை மக்களுடைய உழைப்பை சூறையாடி கொண்டிருக்கிறது. கார்பரேட் நிறுவனங்களுக்காக சூறையாடுது, ஒரு சில நபர்களை பணக்காரர்களாக்குவதற்காக அத்தனை விதமான வஞ்சகத்தையும் செய்து கொண்டிருக்கிறது. இவர்களை எதிர்கொள்வதற்கு இந்த பொருளாதார கொள்கைக்கு மாற்றுக் கொள்கையோடு உரையாடல் நடத்த வேண்டும். மிக முக்கியமான விஷயங்கள் நீங்கள் வந்து இதெல்லாம் இந்த இந்த பாலிசியெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்து வேற ஒரு விஷயத்தில் டீல் பண்ணால் பண்ண முடியாது, அது ஒரு பகுதி தான் போக முடியும். அப்போது இந்த நாவல் வாசிப்போம், இந்த உரையாடல் நீங்கள் கேட்கும் போது அந்த புள்ளி நமக்கு புரியும். ஏன் அடிக்கிறான் ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு கோயம்புத்தூரில் சூஸ் பண்ண இடம்னா, அன்றைக்கு இஸ்லாமியர்கள் சமூகத்தை சார்ந்தவர் பொருளாதாரத்தில் முன்னோக்கி நிற்கிறார்கள், பொருளாதாரத்தில் முன்னோக்கி நிற்கிறார்கள். நீங்கள் பொருளாதாரத்தில் ஒரு முன்னோக்கி நின்னக்கோன்னு அவர் என்ன செய்கிறான், அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்து மக்களை பார்த்து உனக்கு இல்லாத வாய்ப்பு வந்து அவங்க வந்து அந்த மதத்துக்காரங்க எடுத்துறான்னு சொல்லிட்டு அந்த எரிச்சலையும் ஊட்டுகிறார்கள். ஒரு பொருளாதாரம் வளம் பெற்ற ஒரு சமூகத்துக்கு 1000 கோடி ரூபாய், அன்றைக்கே 1000 கோடி ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஹீரா வந்து அந்த ஆவணத்தில் பேசிட்டு போவார். அன்றைக்கு 1000 கோடி ரூபாய்னால் அதாவது நியூ லிபரல் வந்து முழுமையாக நவதாராளவாதம் முழுமையாக இந்தியாவில் அமுல்படுத்தப்படாத காலகட்டத்தில் தொடக்க புள்ளியில் 1000 கோடி ரூபாய் இஸ்லாமிய சொத்துக்கள் வந்து சூறையாடப்பட்டிருக்கிறது. 1000 கோடி ரூபாய் திட்டமிட்டு சூறையாடுறார்கள். அப்போ இன்றைக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைனா பொருளாதார ரீதியாக எப்படி வந்து அங்கே வந்து வந்து அவர்கள் வளர்ச்சியை அடிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியுது. அப்படி என்றால் நாம் இன்றைக்கு மதத்தின் அடிப்படையில் எதிர்நிலை அரசு நடத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜக அது போன்ற சங் பரிவார கும்பல் எதிர்கொள்கிறோம்னா ஒரு ஒட்டுமொத்தமாக அந்த அந்த திட்டத்துக்கு எதிர் திட்டத்திலிருந்து நாம் செயலாற்ற வேண்டியது மிக மிக அவசியமானது. அதை இந்த ஆவணப்படத்தை பார்க்குறவங்க யார் யாருக்கு, இப்போ கார்த்திக் இந்த நாவல் படிச்சுன்னா ஒரு ஆவணப்படம் பண்ணணும் தோணுது, வேற ஒருத்தருக்கு வேற ஒன்று தோணும், சிந்தனைக்கு என்னன்னா மதிப்புரையெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகம் போடணும்னு தோணுச்சு, வேற வேற யாருக்கு என்னென்ன என்னென்ன வாய்ப்பு இருக்கோ செய்யும். முடிந்த அளவுக்கு என்னன்னா மக்கள் அறிவார்ந்த தளத்தில் எப்படி உரையாடல் நடத்தணும் விரும்புகிறோமோ மக்கள் மத்தியில் ரொம்ப கிரிப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எல்லாமே சோஷியல் மீடியாவில் மட்டுமே வந்து எதுவும் நடந்துடாது. சோஷியல் மீடியாவுக்கு ஒரு ரோல் இருக்குது. சம்சூதின் ஈராக்கு ஃபோன் தொடர்பு கிடைப்பதற்கு ஃபேஸ்புக் கிடைச்சிது, அது குறைச்சி மதிப்பிட முடியாது. கார்த்திக்கு நேரடியாக பிரதோஷோட தொடர்பு கிடைப்பதற்கு ஃபேஸ்புக் தொடர்பு கிடைச்சிது, நண்பர்கள் உருவாவதற்கு ஃபேஸ்புக் தொடர்பு கிடைக்குது. அவசியம்தான் இன்ஸ்டா, அவசியம்தான். ஆனால் நாம் எல்லாருமே இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியிருந்தனால் மக்கள் மனநிலை என்ன இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சமூக அமைப்பினுடைய நிலப்பிரபுத்துவ அந்தோடைய ஏற்றத்தாழ்வு நிலைநிறுத்துடைய கட்டமைப்பு இருக்கிறது. ஒரு இழவு வந்துன்னா எடுத்தோன்னே நீங்கள் போயிட்டு எப்படி எடுக்குன்னு சொல்ல முடியாது. அவன் சொல்லுவான், எப்பா இந்த ஜாதியா இப்படி திரும்பி போடியா இப்படி மாலை போடியானுவான், அங்கே நீ எவ்வளோனாலும் போய் கப்பிச்சுக்கிட்டு நின்று அதை தான் செஞ்சுட்டு வரணும். வாய்க்கரிசி போடுறியா இது போடும், அவன் சொன்ன கல்யாணத்துக்கு போகிறீங்களா தாலி லெஃப்ட்டில் கட்டணுமா ரைட்டில் கட்டணுமா அங்கே இருக்கு தான் சொல்லுவார். நீ பெத்த அப்பனா இருக்கலாம் அம்மா வரலாம், நீ வேடிக்கை தான் பார்க்கணும், நான் தாங்க டிசைட் பண்ண முடியல. அங்கே உட்காந்துட்டு சொல்லுவாப்புல பிறப்பு சாவு திருமணம் ஒரு பெண் பூ பெய்தால் நீங்கள் அந்த சடங்கு பண்ணால் அதை ஒரு இது பண்ணுறது. இந்த இடங்கள்லாம் வந்தா இது வந்து செக்குலர் கல்ச்சர் இங்கே இல்லை, இது வேறு விதமான கல்ச்சர் இங்கே நடந்துகிட்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் ஊடாடணும் பார்த்தீங்கன்னா நாம் சொல்லுவதை சக மனிதர்கள் கேட்கணும்னா சக மனிதர்களோடு நாம் தொடர்பில் இருக்கணும், குடியிருப்பில் தொடர்பில் இருக்கணும், அவங்க கூட உரையாடணும். ஒரு சின்ன சின்ன ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டு பக்கத்தில் ஃப்ளாட்டில் இருக்கீங்களா, 10 குடும்பத்தை கூட்டி வச்சு நியூ இயருக்கு ஒரு ஓடிப்பிடி வச்சு ஒரு பென்சில் கொடுங்க, ஒரு பர்த்டே வா எல்லாம் சேர்ந்து பண்ணலாம், ஒரு புகை மண்டலம் வருதா வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு டூருக்கு போகலாம், பக்கத்தில் இருக்க வண்லூசுக்கு போயிடலாம், 10 பேர் ஒன்றா போயிட்டு வரலாம், ஒன்றா போய் நைட்டு வாக் போகலாம், இல்லை ஏரிக்கரையை போய் வாட்ச் பண்ணலாம், பேர்ட் வாட்ச் பறவைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம், வீட்டாண்டு இருக்க ஒரு 10 ஆயாமா இருக்காங்களா வயசானவங்க வீட்டில் இருக்கிறாங்க பாட்டிகள் சந்திப்பு முகாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா கூப்பிட்டு வச்சு பேசுவோம். பல தாத்தா பாட்டிகள் பேசுவதற்கு ஆளே கிடைக்கல, எல்லாம் ஓடிட்டே இருக்கும், கூப்பிட்டு வச்சு பாட்டிகள் பேசுவது எந்தெந்த வகையிலெல்லாம் நாம் வந்துனா மக்களுடைய குழந்தைகளிலிருந்து பாட்டிகள் வரைக்கும் தாத்தாக்கள் இருக்கும் எப்படிலாம் வந்து நாம் வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது. பாட்டிக்கிட்ட ஒரு மொபைல், தாத்தா கிட்ட ஒரு மொபைல், அப்பா கிட்ட ஒரு மொபைல், அம்மா கிட்ட ஒரு மொபைல், குழந்தைகிட்ட ஒரு மொபைல், ஒரே வீட்டில் 6 இன்ஸ்ட்ருமெண்ட் தனித்தனியாக ரீல்ஸ் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். 12 சிம்மு, அப்படிப்பட்ட 12 சிம்மு, 6 பேர் 12 சிம் ரொம்ப ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த 6 பேரே பேசவே மாட்டோம். வீட்டில் ஹஸ்பண்ட் லவ் கொஞ்சம் கொஞ்சம் லவ் பண்ண ஆள் பார்த்தா வீட்டில் 45 டிவி, பெரிய டிவி இருக்குது, அந்த டிவி யாரும் பார்க்கறதே கிடையாது, அப்போ ஃபோனை பார்க்கணும் அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த இடைவெளி வந்து இதுதான் இந்த இந்த கேபிட்டலிஸ்டோடைய முதலாளித்துவ சமூக அமைப்புடைய சூழல். அப்போ இதை புரிந்து கொண்டு நாம் திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னன்னா நாம் உள்ளூர் வகையில் இந்த விஷயங்களை விழுமியங்களை நாம் உருவாக்க வேண்டிய மிக மிக அவசியமாக இருக்குது. இந்த நாவல் வாசிப்பு என்னென்னா வைஷ்ணவியோ இவரோ பேசக்கூடிய இடங்கள்னா இப்படியான ஒரு புள்ளிகளை நாம் குடியிருப்புகள் பகுதியில் நாம் இருக்கக்கூடிய அலுவலகங்களில் நாம் வசிக்கக்கூடிய தெருக்களில் ட்ரெயினில் போகும்போது இல்லை மெட்ரோ ட்ரெயினில் போகும்போது
போகிறது. ஒரு பத்து பேர் பார்த்தா யாராவது யார் மூஞ்சாவது பார்க்குறோமா நம்ம? போனோன்னு குனிஞ்சிக்கிறோம் எல்லாருமே. நான் வந்து எல்லா முகத்தையும் பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. எந்த முகம் ஸ்மைலியாக இருக்குன்னு பார்ப்பேன். காலங்காலத்துலேயும் சாயங்காலம் பார்த்து எல்லா முகமும் பார்த்தோன்னா ஏதோ ஒரு வேதனையோடையே ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த சிரித்த முகத்தை வந்து கண்கள் நான் தேடிட்டே இருப்பேன். அது யாராவது சிரித்த எல்லா வயசுல தான் சொல்லணும், நான் எல்லா வயசில் இருக்கிற ஆளையும் தான் பார்க்குறேன் நான். எப்போ பார்த்து எல்லாமே ஒரு பதட்டத்தோடே ஓடுறோம். நீங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் நின்று பாருங்கள், அவ்வளோ கூட்டம் ஓடி வரும், பொருள் வாங்கிட்டு வரும். அந்த பொருளை தூக்கிட்டு வரும், பொண்டாட்டியும் புருஷன் திட்டே போகணும். ஏய் நீ தூக்கு நீ தூக்குணுவான். ஐயோ நல்லா தான் வாங்கிட்டு போய் சிரிச்சு தான் போயேன், பொருள் தான் உங்ககிட்ட வந்துச்சு. ஏன் அவ்வளோ நீங்களா எல்லாமே அந்த ஒரு எரிச்சல் தனிநபர் எரிச்சலே வாழ்ந்துருக்கு. ஒரு நிதானம் தேவைப்படுகிறது, சக மனிதர்களோடு உரையாட வேண்டும். ஏன்னா இந்த நிதானமற்ற ஒரு சூழல் உங்களுக்கு எனக்கு உருவாக்குற நாமல்ல காரணம் இந்த சமூக பொருளாதார சூழல். அதான் இந்த நியோ லிபரல் எரா முதலாளித்துவ சமூக அமைப்பு. இந்த சமூக அமைப்புக்கு எதிராகவும் போனோம்னா இதான் தேவை. அங்கே தான் சம்சுதீன் என்னன்னா அவர் வந்து பேசுகிறாங்க அதில், அவர் வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்திருக்காரு. ஆனால் இந்த நாவல்னா அவர் சொல்லி நான் ஒரு கம்யூனிஸ்டுங்க என்ன, ஒரு இடதுசாரியால் தான் ஒரு மதச்சார்பற்ற மனிதனே இலக்கியத்தை படைக்க முடியுன்றதுக்கு சாட்சி தான். வேறு யாரும் நீ நிற்கவே முடியாது, சான்ஸே கிடையாது. ஏன்னா அவர் வந்து அப்போனா எனக்கு மத நம்பிக்கை பார்த்தீங்கன்னா எல்லா அந்த இஸ்லாமிய இதெல்லாம் அவர் சொல்கிறார். எப்படி அந்த குளிக்கிறது தூய்மைப்படுத்துறதுக்கு அதுக்கான அந்த மொழி வழக்கம் முழுக்க பேசுகிறார். ஆனால் ஒரு படைப்பாளி ஒரு படைப்பா அந்த கேரக்டர் பேச வேண்டிய லாங்குவேஜ் அப்படியே பேசும். ஆனால் ஃபுல் டெக்ஸ்ட் எப்படி போன்றத இந்த இந்த ஐடியாலஜி டிசைட் பண்ணும். இங்கே தான் வந்தனா ஜனநாயகம் இருக்குது. படைப்பில் இருக்கக்கூடிய எழுத்தாளர் வந்தனா அதே ஜனநாயகத்தை கார்த்திக் இங்கே கடைப்பிடிச்சிருக்காரு. யாரை பற்றி என்னென்னா எந்த இதுவும் இல்லாமல் ஒரு படைப்பு உருவாக்கத்தில் ஒரு ஜனநாயக தன்மை தேவை. சமூகம் மட்டும் ஜனநாயகம், இண்டிவிஜுவலும் ஜனநாயகம் வேணும். அந்த இண்டிவிஜுவல் ஜனநாயகம் தான் நீங்கள் எப்படி செயல்படுன்னு பார்க்க முடியுது. அப்போ அந்த படைப்பை வந்துடனா இப்படி வந்து அவர்கள் வந்து உருவாக்கியிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ இந்த வகையில் வந்து இவங்க வந்து கொண்டு சேர்த்துருக்கக்கூடிய இந்த நாவலும் இந்த ஆவணப்படம்னா நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னும் அதை வந்து மெருகூட்டி அதை எந்தெந்த வகையில் வந்து மற்றவங்களுக்கு கொண்டு செல்ல முடியுமோ கொண்டு செல்ல வைக்கிறது, மற்றவங்களை பார்க்க வைப்பது. நம்ம நம்ம மனுஷனாக நம்ம வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கணும்ன்றதுக்காகவே நம்ம வந்து என்னென்னா இருக்கணும்னு சொன்னால் இதை பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த விதமான அவநம்பிக்கையும் பெற வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பிக்கையோடு சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் இந்த நாவலும் நாவல் வழி தொடர்ச்சி வந்திருக்கக்கூடிய இந்த ஆவணப்படமும் கொடுத்திருக்கிறது. இப்படி இந்த உழைப்பை வந்து உருவாக்கி கொடுத்த கார்த்திக்கும் அவரோடு துணை நின்று அவருக்காக நேரம் ஒதுக்கி ஆவணப்படத்தில் பேசிய அத்தனை ஆளுமைகளுக்கும் நாம் வந்து பாராட்டில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த நாவல் வந்து பதிப்பித்ததை வந்து தோழர் வந்து சம்சுதீன் பேசியிருப்பார். இந்த நாவல் வந்து நான் வந்து ரெடியானோன்னா பொன்னுலகம் பதிப்பாக வந்து பேசணும்னு சொல்லிட்டு நான் திருப்பூர் குணாவோட ஸ்பீச் இருக்குமான்னு பார்த்தேன். அதில் இல்லை, அது உண்மையிலே பொன்னுலகம் பதிப்பகம் வந்து என்னன்னா அவர் பெரிய பப்ளிஷிங் ஹவுஸ் கிடையாது, ஆனால் ஒரு பொலிட்டிக்கலி கான்ஷியஸான ஒரு குரூப் அந்த அந்த தோழர்கள். எனவே என்னன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, முதல் நாவலை எனக்கு தெரியும் பல பேர் வந்து பல இடத்துல போயிட்டு ரிஜெக்ட் ஆன ஆள்லாம் நமக்கு தெரியும், பல பேருக்கு அனுபவம் இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு படைப்பு வரணும்னு வந்தோடனே நான் வெளியிட போறேன்னு சொன்ன உடனே அதை ஆர்வத்தோடு அப்படியே அதை அழைத்து கொண்டு அதை கொண்டு வரக்கூடிய அந்த ஆர்வமும் அந்த வந்து விருப்பம் இருக்கு இல்லையா, அதற்காகவே பொன்னுலகம் பதிப்பகம் திருப்பூர் குணா அவர்களுக்கும் நான் என்னன்னா இந்த மேடையிலிருந்து பாராட்டில் தெரியும். ஏன்னா அவங்க இல்லைன்னா திடீர்னு ஒரு பப்ளிஷர் தேடிய மூணு வருஷம் உட்காந்து புக்கெல்லாம் நமக்கு தெரியும், பத்து வருஷம் உட்காந்து புக்கு வராமல் போச்சுன்னா என்ன இருக்க முடியும். ஸோ அந்த வேலையை வந்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி தோழர் ஃபெரோஸ் பாபு அவர்கள் இங்கே அவர் பேசினார், ஏன்னா இப்போ பல பேர் முதிரை குத்துறாங்க அந்த குத்துறாங்க, எந்த முதிரை குத்துறாங்க நமக்கு என்ன, ஆனால் நம்ம முதிரை நமக்கு வெளியே வந்துடுறதானே. அதனால தான் ஒரு தனிநபரோட ஒட்டுமொத்த செயல்பாடு நான் நல்லவன் நான் நல்லவன் சொன்னால் வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு அவர் நடத்து செயல்பாடிலிருந்து தான் அவருடைய அவரை பற்றி மதிப்பீடு உருவாகும் கண்டி ஒருத்தர் சொல்ல சொற்கள் மட்டுமே வந்து உருவாக்கிட முடியாது. எனவே ஃபெரோஸ் பாபு வந்து இந்த ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் ஒரு மிக முக்கியமான புள்ளியாக இருந்து அதை வந்து எல்லா வகையிலும் வந்து நகர்த்தி கொண்டிருக்கிறார். உண்மையிலே வந்து ஃபெரோஸ் பாபு அவர்களுக்கு ஒரு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கோயம்புத்தூரை வந்து நான் ஒரு மிகப்பெரிய இடதுசாரி பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து சாதாரண விஷயம்ன்றது, ஒரு லெஃப்ட் யூனியன் ஒரு கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டை. நான் ஸ்கூல் படிக்கும்போது சொல்லுவேன், உமாநாத் அவர்கள்லாம் திருப்பூர்லேருந்து சைக்கிளை மிதித்து கொண்டு வேர்க்கடலையும் அந்த நீஸ் தண்ணியும் இங்கே நீஸ் கோயம்புத்தூர் எப்படி சொல்லுவீங்க நீஸ் தண்ணி தான், நீஸ் தண்ணியும் குடிச்சிட்டு அங்கே போயிட்டு வந்து தொழிற்சங்க வேலை செய்வாங்க, ஆலைகளில் போய் கேட் கூட்டங்களில் தான் ஆலை கூட்டங்களில் போய் பேசுவார். இதுதான் எனக்கு மைண்டில் இருந்ததே பார்த்தோன்னா அந்த உமா. அப்புறம் கே ரமணின்னு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் இருந்தார், அவரோட வாழ்க்கை வரலாறு நான் படிச்சுட்டு அவரை பார்க்கறதுக்காக ஒரு பொதுக்கூட்டில் போய் காணாமல் போயிட்டேன் நான். எப்படி இந்த ஒரு மனுஷன் உயிரோடு இருந்தார்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கே ரமணி பிளேக் நோய் வரும்போது கோயம்புத்தூரில் போயிட்டேன்னா எப்படி அந்த பிளேக் நோய் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து காப்பாற்றினாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ரத்தமும் சதயமாக மக்களோடு இருக்கும்பொழுது அந்த அதுவே வந்து என்ன எல்லாத்தையும் வந்து ஏற்படுத்த முடியுது. அப்படி ஒரு இடம் இருந்தது. அப்ப இன்னைக்கு கோயம்புத்தூர் எதுவுமே இல்லையா? இல்ல, இருக்கு.
இந்த எல்லாம் படித்தா மிகப்பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா முற்போக்கு ஜனநாயக சக்திகள்னா எல்லா இடத்திலும் மிக பலமாக இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு புள்ளியாக இருக்கின்றது. அந்த எல்லா புள்ளியும் இணைந்து ஒரு செயலாற்றினால் எப்பேற்பட்ட ஒரு வகுப்புவாதிகளையும் நவ பொருளாதாரவாதத்தை சொல்லி முன்னிறுத்தக்கூடிய முதலாளித்துவ அடிமைகள் நாம் எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை இந்த ஒட்டுமொத்த ஆவணப்படம் உருவாக்கிக்கின்றது. அந்த ஆவணப்படத்தை பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் வாய்ப்பு தந்த தோழலுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.